எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம், போன வருடம் எனக்கும் ஜீவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் congratulations GV for your Kalvan, which is released yesterday, and it's a romba nalla padam na paatha, enak romba romba pidichirundhathu. And firstly congratulations for that. And coming back to dear is very very dear to me. Enak romba romba dear ana oru padam appdin solalam. And indha padathil nadicha ellarkume oru thani thuvamana oru kadhapathram koduthirukanga. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு. என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். என்னோடய எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறவங்க நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்ருக்கும் போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில். ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச் அ ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன். எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியில் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே. ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆன். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, காஃபி வேணா டீ கொடுக்கவா? ஓகே. அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் வரும் திருப்புரநேனி, ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத். சச் அ லவ்லி பர்சன், நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். ஈஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இட் இஸ் யட் டு ரிலீஸ், இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ், இட்ஸ் கால்ட் மாணிக். ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஹீ இஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். Thank you, dear GV, for doing dear and making it dear for all of us. You're a darling and GV ki nijamale na vande oru periya fan avaroda music ku na flight la paathen kada irukku pannalama appdinu ketta enna madichu andha kadaiye kettu indha padam vande GV. I can't think about anyone else. Ipa padam paakumbodhu GV
தவறு யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது என்ன எனக்கு ஜிவி ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர், ரெண்டு இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு. அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பொறாமல் நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவிக்கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது, அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க, என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ, இல்லை மியூசிக் டைரக்டர் கூப்பிடல. அதான் நானும் யோசிக்கிற விஷயம், மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா, அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.